Hi friends, welcome to Tutors Funny channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து ஈபேயில் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச்சை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நிறையா பேர் வந்து ஈபேயில் வந்து ஸ்டோர் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகலை. இந்த மாதிரியெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒரு பெஸ்ட் ஐட்டம் ப்ராடக்டை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லி நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காத நண்பர்கள் அதை பாருங்கள். இதுவும் அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தாங்க. இதுவும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறதுனா, இங்கே வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று சர்ச் பண்ணுறேன், ரைட். இப்போ பென் ட்ரைவ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், ரைட். இப்போ பென் ட்ரைவ்னு சொல்லி கொடுக்குற நேரம் இப்போ பாருங்கள், இது இந்த பென் ட்ரைவை விற்கிற நிறையா அவங்களுக்கு பாருங்கள் ஆள் இருக்காங்க. நிறையா ஷாப்ஸ் இருக்குது, பென் ட்ரைவ் விற்கிற நிறையா ஷாப்ஸ் இருக்குது, ரைட். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் ஷாப்பை நான் கிளிக் பண்ணுறேன், இல்லை முதல்ல வர்றது இதை, ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 320 ஃபீட்பேக் தான் வந்திருக்கு இவருக்கு. அப்போ அது இவர் வந்து ஒரு நியூ, இவர் வந்து ஒரு புதுசாக வந்த ஒரு ஷாப் க்ரியேட் பண்ண ஒருத்தர்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இவர் இந்த சிலருக்கு வந்து 320 ஃபீட்பேக் தான் இருக்குது, ரைட். அதாவது இவர் வந்து இப்போ புதுசாக தான் வந்திருக்கார் ஈபேயில், ஆனால் ஒரு 320 மாதிரி ஒரு ஸ்டாக் பண்ணி ஒரு ப்ராடக்டை வைத்து 320 ஃபீட்பேக் வாங்கியிருக்காரு. இதே நீங்கள் பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈபேயில் வந்து பழைய ஆள் பண்ணி இவர் மாதிரி ஒரு எடுப்போம் டாப் ரேட் சேலர். இப்போ இவர் டாப் ரேட் செல்லர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கிட்ட ரேங்கிங் வந்து கிட்டத்தட்ட 3461 ரிவ்யூ போயிட்டு, ஆனால் அவர் பெரிய இதாகி போயிட்டார். இப்போ அதில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் இதில் பார்த்துக்கலாம். இன்னொன்று இந்த இவரோட பேரை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணால் உள்ளுக்கு போகலாம், ரைட். கிளிக் பண்ணி இதான் அவரோட ஷாப், ரைட். இதான் அவரோட ஷாப், ரைட். சேல் பண்ணுற ஷாப். இப்போ அதில் வந்து இவரை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னா இதை ஒரு சின்ன ரிசர்ச் ஒன்று பண்ணணும். இப்போ இவர் 3000, இவர் டாப் ரேட் செலர் ஆகியிருக்காரு, எவ்வளோ விற்றுருக்காரு, 3661 ஃபீட்பேக் வாங்கியிருக்காரு, ரைட். ரைட். இப்போ அதில் வந்து 99.1 பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்குது, ரைட். ஓகே, இப்போ வந்து இந்த ஐட்டம் ஃபோர் சேல்ஸுக்கு போகணும், ரைட். இந்த ஐட்டம் எல்லாம் அவர் சேல் பண்ணி தான் அவர் ஐட்டம் அவர் சேல் பண்ணுற ஐட்டம்ஸ், ரைட். இப்போ இவர் வந்து ட்ராப் ஷிப்பராக இல்லை டிரெக்ட் ஷிப்பரான்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இவர் ஒரே ஐட்டத்தை வந்து இவர் சேல் பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் சேல் பண்ணிக்கலாம். அதே இதே மாதிரி ஐட்டங்களை அவர் சேல் பண்ணுறதா இருந்தால் இவர் ட்ராப் ஷிப்பர், ரைட். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பென் ட்ரைவ் விற்கிறாரு, இப்போ இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் விற்கிறார், ரைட். ரைட். இந்த மாதிரி மாலை மாதிரி ஐட்டம் விற்கிறாரு, இந்த மாதிரி கால், ரைட். இவர் வந்து சாதாரணமாக வந்து டிரெக்ட் ஷிப்பர், ரைட். இவர் ட்ராப் ஷிப்பர்ன்றது சொல்லலை, ஏன்னா இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ராடக்டெல்லாம் அதே மாதிரி ஒரு அதே ஒரு கேட்டகரிஸில் தான் இருக்குது. இந்த மாலைகள், பென் ட்ரைவ், இந்த மாதிரி ஒரே ஐட்டங்களை மட்டும்தான் அவர் சேல் பண்ணுறாரு, ரைட். இவர் வந்து ஒரு ட்ராப் ஷிப்பர், ரைட். இது டிரெக்ட் ஷிப்பர் எப்படி கண்டு, சாரி இவர் வந்து ட்ராப் ஷிப்பர் இல்லை டிரெக்ட் ஷிப்பர், ரைட். இது பார்த்தீங்கன்னா ஒரே வகையான பொருட்களை தான் இவர் செல் பண்ணுறாரு, ரைட். ஓகே, இந்த மாதிரி தான் டிரெக்ட் ஷிப்பிங் ஆக்கள் நீங்கள் கண்டுபிடிங்க. இவர் வந்து டிரெக்ட் ஷிப்பிங் தான் செய்கிறாரு, ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டெல்லாம் வந்து பென் ட்ரைவ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் ஷிப்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, இப்போ ஒரு பென் ட்ரைவ் ஒன்று கொடு, இதில் வந்து பென் ட்ரைவ் சேல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து மிக்சி விற்பாங்க, அப்புறம் வேறு ஏதாவது ப்ராடக்ட் விற்பாங்க. அது ஒவ்வொரு கேட்டகரிஸ் வந்து இப்போ இங்கே பென் ட்ரைவ் இருக்குது, இங்கே வந்து மிக்சி இருக்கும், இங்கே வேறு ஏதாவது டிவி இருக்கும், இந்த மாதிரி மொபைல் இருக்கும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிஸ் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவரை பற்றி நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பர்னு டக்குனு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களுக்கு ட்ராப் ஷிப் இதை வந்து டிரெக்ட் ஷிப்பர்னா இந்த மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் ஐடியா எடுத்துக்கலாம். அதாவது டிரெக்ட் ஷிப்பர் ஒன்று எப்படி எப்படி அவரோட ப்ரொஃபைல் ஒன்று எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் இந்த மாதிரி ஐடியா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அவரோட ப்ரொஃபைல் இந்த மாதிரி தான் இருக்குது, ரைட். அதாவது வந்து இதே மாதிரி பென்ட்ரைவே பேஸ் பண்ணி போட்டிருக்காரு. அக்கிட்ட பார்த்தீங்கன்னா மாலை ஐட்டம் அல்ல முத்து ஐட்டம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கேட்டகரிஸில் தான் இருக்குது, ரைட். இவர் வந்து ஒரு டிரெக்ட் ஷிப்பர்னு சொல்லி ஐடியா எடுத்துக்கலாம், ரைட். இப்போ நீங்கள் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறனும், இப்போ ஈபேயில் வந்து இப்போ இவருக்கு வந்து ஒரு டாப் ரேட் செலர், அதாவது வந்து 3000 வரைக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் போயிருக்கு. நெகட்டிவ் ஃபீட்பேக்கெல்லாம் கழிச்சு தாங்க நான் வந்திருக்கு இவ்வளோ ஃபீட்பேக் இருக்குன்னு. அப்போ இப்போ என்ன நம்ம வந்து இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறனும், இப்போ நல்ல பெரிய டாப் ரேட் செலர் ஒரு பொருளை விற்கிறாருன்னா இவர்கிட்ட இந்த பென் ட்ரைவ் இருக்குதுன்னா இதே மாதிரி பென் ட்ரைவ் வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது ஈபேயில். ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதாவது இவருக்கு டாப் ரேட் செலராக ஆகிட்டார். அதாவது இவருக்கு வந்து என்னென்னா இப்போ நியூ ஒரு புதுசாக ஒருத்தர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஈபேயே உள்ளுக்கு வந்தோம்னா டக்குன்னு அந்த ப்ரொஃபைலுக்கு அந்த பொருளுக்கு வந்து சேல் போகாது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே ப்ரமோஷன் பண்ணி அப்படி இப்படி தான் சேலை எடுக்கணும். இப்போ இவர் அப்படி இல்லை, இவருக்கு வந்து 3000 ஃபீட்பேக் போயிடுச்சு, இவருக்கு வந்து ஈபேலையும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஈபேன்ற கம்பெனிலையும் இவர்கிட்ட ப்ராடக்ட் வந்து பென் ட்ரைவ்னு பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் அடிச்சுனா பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பொருள் வருது. ஓகே, இவர்கிட்ட பொருள் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வந்து 54+ சால்டுன்னு இப்போ
கரண்ட் ஸ்டாக்லேயும் வந்து சால்ட் ஆயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஜும் கொடுத்துருக்காங்க இபிஐயில் டாப் ரேட் செலர்னு. அப்படின்னா டாப் ரேட் செலர்னா இந்த ப்ராடக்டை வந்து எப்படியுமே இபிஐயில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க. அதே இப்போ நியூ செலர் அப்படின்னா, நீ இப்போ புதுசாக வர ஒருத்தர்னா அவருக்கு வந்து இன்னும் இவரெல்லாம் இன்னொரு இவரெல்லாம் வந்து நியூ செலர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் ஆட். பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் ஆட்னா என்னென்னா இவங்க வந்து காசு கட்டி ஒரு ஸ்பான்சர் ஆட் வந்து பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணி இதை பொருட்களை வந்து விற்கிறதுக்கு ஸ்பான்சர் கொடுப்போம். அதாவது இவங்க வந்து நியூ செலர் ரைட். இவங்களோட ஐட்டம் வந்து இந்த ஐட்டம் தான். இப்போ இந்த ஐட்டத்தை அவங்க எப்படியோ செல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் நியூ செலர். இப்போ ஸ்பான்சர்னால் அவங்க வந்து இபேக்கு காசு பே பண்ணி இவங்க ஐட்டத்தை செல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டாப் ரேட் செலர் ஒருத்தருக்கு வந்து அப்படி காசு டாப் ரேட் செலரும் கொடுத்துருக்காரு. ஆனால் டாப் ரேட் செலர் அவங்களுக்கு வந்து இந்த வாரம் டாப் ரேட் செலர் கொடுக்கல பார்த்தீங்கன்னா. இந்த ஏன்னா இவருக்கு ஐட்டம் வந்து விற்பனை ஆகுது ரைட். ஓகே, இப்போ ஸ்பான்சர்னால் அவங்க காசு பே பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து அவங்க விற்கிறாங்க ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவருக்கு வேறு 320 ஃபீட்பேக் தான் இருக்குது. அப்போ அந்த 320 ஐட்டத்துலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இவரோட ஷாப்பை பார்த்துட்டு போகலாம், இவர்கிட்ட எப்படி பாசிட்டிவ் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா 8 நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது, பாசிட்டிவ் ரிவ்யூ 363 வியூ இருக்குது. அப்போ இவரோட ப்ராடக்ட் வந்து ஒரு கிரேட் ப்ராடக்டாக இருக்குது. அதாவது வந்து இவர் வந்து ப்ராடக்ட் வந்து இவர் வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு பேஸ்ட் ஒன்று பிடிச்சிட்டாரு அது நியூ செலர். இப்போ இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம வந்து சேல் பண்ண பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 300 இப்போ தான் வந்திருக்காரு, 320 ஃபீட்பேக் எடுத்து இந்த மாதிரி வகையான பென் ட்ரைவ், அதாவது இது என்ன மாதிரி பென் ட்ரைவ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க, அப்போ அதுக்கான ஒரு ஐடியா ஒன்று நம்ம இபிஐயில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் அந்த ப்ராடக்ட் ரிசர்ச் ஒன்று செய்யணும். ஓகே, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இன்னொன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இருக்கிறேன் ரைட். இப்போ வேலை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா 58,000 ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதாவது இபிஐயில் 55 டாப் ரேட் செலர் ரைட். 58,000 ஃபீட்பேக் போயிருக்கு இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரைட். இப்போ இதில் பாருங்கள் இவர்கிட்ட ஷாப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் இதில் பார்த்துக்கலாம். நம்ம இதில் போவோம் ரைட். இந்த ஐட்டம் இதில் போ, இதில் கிளிக் பண்ணுங்கள். 9,899 ஐட்டம் இது வித்து வட்டிருக்கு ரைட். $10 நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று ஒரு கிடச்சிருக்கும் ரைட். $10 படி எவ்வளோ 9,000 இது விற்றுருக்காரு. இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஹிஸ்ட்ரிஸ் எப்போ விற்றுருக்காருன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் கடைசி பர்ச்சஸ் இந்த இந்த பர்ச்சஸ் டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். நவம்பர் 28 ரைட். நேற்று கூட போயிருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் போட்டிருக்கு ரைட். எவ்வளோ எத்தனை குவான்டிட்டி போயிருக்கு 1, 2 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து இது இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருக்கலாம் இன்னும் மோர் தேன் 10 அவைலபிள், இன்னொரு 10 மேலே இருக்க ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சஸ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ரைட். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இதுகளில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ரைட். ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு ஷாப் ஒன்று செய்கிறானே நம்ம பார்த்து செஞ்சுக்கிறோம் ரைட். இப்போ இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச் ஒன்று பண்ணுங்கள் ரைட். இப்போ நியூ ஒரு டாப் ரேட் செலர் இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ என்னென்னா இப்போ டாப் ரேட் செலர் வந்து அவங்க எப்படியான ஐட்டத்தை அவங்க வந்து விற்பனை செஞ்சு டாப் ரேட் செலர் ஆகியிருக்காங்க, அவரோட ஃபீட்பேக் என்ன, அதாவது கஸ்டமரை வந்து நமக்கு எப்படியாவது அவரை வந்து அவரோட ஒரு ப்ராடக்ட் அவருக்கு அனுப்பி எப்படியாவது சட்டிஸ்ஃபை பண்ணி அவரோட ஃபீட்பேக் ஒன்று நம்ம எடுத்துடணும். அப்படின்னா தான் இபேயில் வந்து ஒரு நீண்ட காலத்தில் வந்து நம்ம கொண்டுட்டு போகலாம். ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னா, ஒரு டாப் ரேட் செலர் லெவலுக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு பயப்படவே தேவையில்லைங்க. நல்லா சேல் வரும், நீங்கள் பயப்படாமல் விற்றுட்டு போகலாம். இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து விற்கணும் ரைட். இப்போ நீங்கள் எடுக்கிற நேரம் இந்த மாதிரி டாப் ரேட் செலரில் இந்த மாதிரி செய்கிற ஒருத்தவங்களை எடுக்கிறத விட நியூ செலர் ஒருத்தர் விற்றுட்டு போகிறாருன்னா பாருங்க, இந்த மாதிரி புதுசாக வந்து ஒருத்தர் விற்றுட்டு போகிறாருன்னா இவர் வந்து இந்த ப்ராடக்டை வின் பண்ணிட்டார், இவர் எப்படியுமே வந்து ஒரு இபிஐயில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். இந்த மாதிரி நியூ செலரை வந்து பாருங்கள், நிறையா பேர் இந்த டாப் ரேட் செலரை தான் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. அப்படியே டாப் ரேட் செலர் எப்படி எப்படி வந்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நியூ செலரையும் வந்து பாருங்கள் ரைட். இதையும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ்லேயும் போயிட்டு இந்த ப்ராடக்டை பற்றி இப்போ அலி எக்ஸ்பிரஸில் போனோம்னா இப்போ அலி எக்ஸ்பிரஸ்லேயும் அதே மாதிரி நீங்கள் போயிட்டு இப்போ அலி எக்ஸ்பிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை பென் ட்ரைவ்னு சொல்லி இதுலேயும் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த பென் ட்ரைவ் சம்மந்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்துக்கலாம் இந்த பென் ட்ரைவ் ரைட். இவருக்கும் பாருங்கள் 275 ரிவ்யூ வந்திருக்கு, 550 இவர் வந்து ஒரு நியூ செலர் மாதிரி தான் இருக்குது, 500 தான் வந்திருக்கு ரைட். இப்போ இந்த மாதிரி வந்து இவர்களையும் போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபீட்பேக் ஒன்று இந்த மாதிரி தான் ரிவ்யூ என்னென்ன ரிவ்யூ பண்ணிக்கலாம் ரிவ்யூவை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ரைட். ஓகே ரைட். இதுதான் அவரோட ஷாப் பேர். இதில் பார்த்துங்க ஷாப் பேர்லாம் நேராகவே கொடுத்துருக்காங்க, விஎக்ஸ் ஸ்டோர் ரைட். தான் அவங்களோட ஷாப் பேர், அவரோட ஷாப் பேர் ரைட். அவர் என்னென்ன ஐட்டம் வந்து சேல் பண்ணுறது இந்த மாதிரி அலி எக்ஸ்பிரஸ்லேயும் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். டிரெக்டாக அவரோட ஷாப்பை கிளிக் பண்ணிங்கன்னா டிரெக்டாக அங்கே போகும் ரைட். இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கலாம் ரைட். ஓகே ரைட்.
சரிங்க. இன்றைக்கான இது அவங்களோட ஷாப் டவுட்ல ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன ஐட்டம் செல் பண்ணுறான்ற அவ்வளோ விஷயம் இதில் வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு ஒரு ஐட்டத்தையும் கிளிக் பண்ணி அவட ஒரு ஐடியா ஒன்று எடுத்து நீங்கள் வந்து ஷாப் பண்ண வந்தால் பார்த்தீங்கன்னா அவட வெரிஃபிகேஷன்லாம் போகிற இதெல்லாம் இபியில் இது பண்ணி செட் செய்யலாம். ரைட், இன்றைக்கான வீடியோ அவ்வளோத்தாங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம முக்கியமான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தது, ஒரு நியூஸ் செல்லர் இருக்கும் ஒரு டாப் ரேட் செல்லர் இருக்கும்னான டிஃபரெண்ட். ரைட், இப்போ நியூஸ் செல்லர் ஒருத்தர் வந்து சும்மா ஒரு இப்போ வந்தவர் எப்படியோ ஒரு ஐட்டத்தை இபியில் விற்று ஒரு ரிவ்யூ வாங்கிட்டார். ரிவ்யூ தாங்கன முக்கியம். ரிவ்யூ படி நீங்கள் பழசாக உங்களுக்கு ஆர்டர் வரும், நீங்கள் இபியில் வந்து நல்ல விதியாக ஒர்க் பண்ணிட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இபியில் வந்து நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் டிரெக்ட் ஷிப்பிங் செய்கிறதா இருந்தால், இப்போ டிரெக்ட் ஷிப்பிங் பண்ணுறது இவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ட்ராப் ஷிப்பிங் செய்கிறவர் யார் எப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று உதாரணத்தை சொல்லி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.